நம்ம இன்னைக்கு பரோட்டா பண்ண போறோம். அதனால ஒரு கிலோ மைதா மாவு எடுத்துக்கேன். மைதா மாவுல ஃபர்ஸ்ட் நம்ம உப்பு ஆட் பண்ண போறோம். உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு உப்பு வந்து நம்ம இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்றேன். கடலை எண்ணெய், ஆயில் பதிலாக நீங்கள் டால்டா போனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். மாவு கொஞ்சமாக உள்ள சேர்த்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டை கிட்டலாம் தேவை இல்லையா? முட்டை போடுறவங்க போட்டுக்கலாம். முட்டை வந்து நான் இன்னைக்கு சேர்க்கலாம். முட்டை சேர்ப்பாங்க, டால்டா எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஆயிலும் உப்பும் போட்டிருக்கேன். இதோட ஒயிட் சுகர் சேர்த்தும் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு எல்லாம் எல்லா இடமும் நல்லா சேர்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணி பிசையும். நல்லா இந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நடுவில் ஒரு பல்ல மாதிரி எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி வந்து மொத்தமாக ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கலந்துக்கலாம். ஃபஸ்ட் ஒரு ½ கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கிலோவுக்கு வெந்தய தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி இப்போ நல்லா சேர்த்து நம்ம இதை பிணைய போகிறோம். இப்போ பிணையும் போது நம்ம நல்லா இழுத்து இழுத்து பிணையணும். ஒரே இடமா வச்சு பிணையக்கூடாது. இப்போ தான் எல்லா மாவும் நல்லா ஒன்றா சேர்ந்து இந்த அளவு பிணைஞ்ச உடனே மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு மறுபடியும் நல்லா சேர்த்து நம்ம பிணையணும். எண்ணெய் வந்து எல்லா மாவுலையும் நல்லா சேரணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து இதை பிணைஞ்சு விடணும். எண்ணெய் எல்லாம் போயிட்டா இந்தமாரி நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்போ என்ன பண்ண எல்லாமே நல்லா ஒன்றா சேர்த்து இந்தமாரி சேர்த்து இப்படி இருக்கணும் மாவு. இப்படி சாஃப்டாக மேலே வந்து நம்ம மாவு வந்து காஞ்சி போயிடும். காயம் இருக்கிறதுக்காக மேலே ஒரு நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா அதை தடவிட்டு நல்லா ஒரு துணி போட்டு மூடி வச்சிடணும். துணியை நனைச்சிட்டு கீரை துணி போட்டு அதை மூடி வச்சிடணும். அதுதான் மாவு வந்து காயாமல் இருக்கும். 2 hours நல்லா ஊற வச்சிருக்கோம். இது வந்து ஊற வச்ச மாவு. இது நல்லா இப்போ சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து கையை வந்து இது பண்ணி எந்த வித பிரிசலும் இல்லாமல் உருண்டை வந்து இப்படி பிடிக்கணும். நம்மளோட சைஸுக்கு ஏற்ற இப்போ உங்களுக்கு சின்னமாக வேணா உருண்டை சின்ன பிடிச்சிடுங்க, பெருசாக வேணா பெருசாக பிடிச்சிக்கலாம். இந்தமாரி உருண்டையாக உருட்டிட்டு எனக்கு வந்து 1 கிலோ மாவுக்கு 26 உருண்டை வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கணும். நல்லா நிறையாவே எண்ணெய் சேர்க்கணும். அது நல்லா சாஃப்டாக வரும் பரோட்டா. எண்ணெய் சேர்த்து இந்தமாரி ஒரு குண்டால போடுறோம். இந்தமாரி நல்லா எண்ணெய் ஃபுல்லாக தடவின உடனே இதை எனக்கு இன்னொரு 1/2 hour நல்லா ஊற வைக்கணும். அதே துணியை போட்டு மூடி நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் இன்னொரு 1/2 hour. இப்போ நம்ம வந்து பரோட்டா தேய்க்க போகிறோம். ஒரு உருண்டை பிளேன்ஸு வச்சு இதில் உள்ள எண்ணெயை எடுத்துக்கலாம்.
சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா சாஃப்டாக நல்லா நைஸாக தேய்க்கணும். கண்ணாடி மாரி நல்லா நைஸாக தேய்க்கணும். எந்த அளவுக்கு சாஃப்டாக உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா இது. எங்கேயுமே இந்த மாதிரி கனமாக இருக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கணும். இருந்தீங்களா அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சார். இனிமேல் பிஞ்சாலும் பரவாயில்ல. இனிமேல் நல்லா சாஃப்டாக தேய்ச்சிட்டு அப்படியே எடுத்துட்டு இதை வந்து அப்படியே உருட்ட வேண்டியதுதான். கொஞ்சம் நல்லா கிட்ட கிட்ட வச்சு உருட்டுங்க, கேப் இல்லாமல். இந்தமாரி உருட்டிடும், உருட்டிட்டு கீழே அப்படியே முடிச்சு வச்சிடும். வச்சுட்டு இதை ஒரு தட்டில் அப்படியே அடுக்க வேண்டியது. என்ன வேணாலும் இப்படி வந்து நம்ம அப்படி தடவைனா ஒட்டாமல் வரும். என்ன தடவை இப்படி எழுதி இழுத்தோம்னா ஒட்டாமல் பியாமல் வரும். நம்ம தேஜ பரட்டாவை இப்படி வச்சு லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு இந்த உள்ளங்கை வச்சு இப்படி லைட்டாக பஸ் பண்ணணும். ரொம்ப மெலிசாக போட்டுடக்கூடாது, லைட்டாக அவ்வளோதான். இதை வந்து இப்படி ஒன்று கல்லில் கொண்டு போய் போட்டுக்கலாம். கல் நல்லா சூடாக இருக்கணும், சூடாக உள்ளது நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், கல்லில் போட்டோடனே சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே திருப்பி போட்ட வேண்டியதான். இந்த கல் நல்லா சூடாக இருக்கு இல்லையா, அதனால் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா இதே விடணும். ரெண்டு சைடும் வெந்த உடனே இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். மூணே ஒன்றா வச்சு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு, ஏன்னா சூடு தாங்கணும்ல, நல்லா இப்படி வந்து அடிக்கணும். அவ்வளோதான் நம்மளோட சாஃப்டான லேயர் லேயரான பரட்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல.